இன்றைக்கி சுவைக்கலம் பகுதியில் மணத்தக்காளி மோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மணத்தக்காளியை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த மணத்தக்காளி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பீட்டா கேரட்டின்னு சொல்லப்படுகின்ற சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இது வாய்ப்புண்ணி ஆற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய நீர் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களை இது கொடுக்குது. இப்போது இதை வச்சு ஒரு மோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கையளவு உள்ள மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறோம். ஒரு சிறு துண்டு வெங்காயம், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு மணத்தக்காளி கீரையை அரிஞ்சு இது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு சீரகத்தை போட்டு தாளித்து அப்புறம் வெங்காயம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கினோம். அப்புறமா நம்ம இறக்கி கீழே வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வதங்கி அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து இந்த வதக்கி வச்சிருக்கிற கீரையும் அதில் சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு மைய அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான இந்த மணத்தக்காளி மோருடைய பேஸ்ட் தயாராகிடும். இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்தோ இல்லை மோர் அதிகமாக சேர்த்து கலக்கி வேணுங்கிறவங்க ஐஸ் கட்டியும் சேர்த்து பரிமாறலாம். ரொம்ப சுவையான குளிர்ச்சியான மணத்தக்காளி மோர் தயாராகிடுச்சு.